Welcome to one and all. Movie camera, the face control, still camera, where the Nagam Bayam, the where in the Bayam Peria Bayam Nadiga on the day Nadipu work Ladan Terino, Walker and Nadiku could have it. Walker and Maranjana Nadipu on the two Bayanakama Wero. இங்க வந்தது I'm very happy. முக்கியமானது wishing this wonderful man, John Max, the producer. அவர் ஒரு நல்ல ஒரு ரெப்புடேஷன் கிரியேட் பண்ணியிருக்காரு ஸ்மால் ஃபிலிம்ஸ். அண்ட் தென் டியர் நாஞ்சல் இஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். சினிமா தெரியும் அவருக்கு. அவர் ரெண்டு மூணு வார்த்தை சொல்லிட்டு, அந்த வார்த்தை என்னன்னு நான் சொல்ல மாட்டேன், ஒரு ரெண்டு மூணு வார்த்தை சொல்லிட்டு அந்த ஃபோனில் எனக்கு கலந்துட்டாரு. ஜான் மேக்ஸ் ஒஃபிஷியலி சொல்லிட்டார், எனக்கு சம்பளம் கிடையாதுன்னு. படத்துடைய ஹீரோயினும் நான் கிடையாது, எனக்கு ஹீரோ நான் கிடையாது, இங்கே நான் என்ன பண்ணுறேன் எனக்கு தெரியாது. தேங்க்யூ வெரி மச். நன்றி சார். எல்லோருக்கும் வணக்கம். ஃபிலிம் பூஜான்னு சொன்னாங்க, கடைசியாக பார்த்து எல்லோரும் இருக்கேங்க. என்ன படம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ எல்லா பேச்சும் வந்து படம் ரிலீஸ் டைமில் அப்போ பேசலான்னு அதுதான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஆல்சோ ரொம்ப சூடாக இருக்குது, ரொம்ப ஜாஸ்தியாக பேசினா எல்லாருக்கும் கஷ்டம். ஸோ வணக்கம், தேங்க்யூ ஃபார் யுவர் பெஸ்ட் விஷஸ் அண்ட் லெட்ஸ் ஹோப் குட் திங்ஸ் ஹேப்பன் டு திஸ் ஃபிலிம். யாராவது பார்த்து வணக்கம். எனக்கு கொஞ்சம் சைனஸ் அது எனக்கு முதல் திரைப்படம். நான் இண்டிபெண்ட் ஃபிலிம் மேக்கராக இருந்தாலும் நான் யார்ட்டையும் ஒர்க் பண்ணல, பேசிக்காக ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் தான். அந்த ஸ்கிரிப்டை யாரும் வாங்கலை, அதான் மேட்டர். ஸோ ஃபஸ்ட்டு ஃபைலட் 15 இயர்ஸாக இருந்தாலும் ஃபைலட் பண்ணிவிட்டு ஆண்ட்ரே மட்டும் தான் போனேன். எந்த கேள்வியும் கேட்கல, யார்கிட்ட ஒர்க் பண்ணீங்க எது பண்ணீங்க அதெல்லாம் கேட்கல. ஃபைலட் பாட்டு பிடிச்சி வச்சு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எஸ்பி சார் மறக்க முடியாது, அந்த கரெக்டான கொடி சட்டை உட்கார வச்சு நான் இருக்கேன் உங்களுக்கு, ஸோ உங்களை உட்கார வைக்கிறேன் சொல்லி நான் உட்கார வச்சாங்க ஜான் மேக்ஸ் சார்ட்டை. இப்போ தான் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இதில் சாங் எதுவும் இல்லை, பாருங்களேன் எனக்கு அதிகமாக பேச வர. நண்பர்களுக்கு வணக்கம், மேடையில் இருக்கும் பெரியோர்கள் எல்லோருக்கும் வணக்கம். இதுதான் ஆக்சுவலாக நல்ல மேடை. மேடை ஏற்றி விடுறது எல்லாமே நீங்கள் தான். ஸோ மேடையே இல்லாமல் எல்லாம் ஒரே மாதிரி தரம் மட்டுமாக இருக்கிறது தான் வந்து உண்மையான உண்மைன்னு சொல்லி நான் நம்புகிறேன். எனக்கு வந்து ஷாலாம் ஸ்டுடியோஸ்க்கும் எனக்கும் ஒரு சின்ன ஒரு தொடர்பு இருக்குது. அது என்னென்னா, மொட்டை சிவா கெட்ட சிவா படம் கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி இவன் மியூசிக் டைரக்டர் ஆவானா இல்லையானே எனக்கே தெரியாத போது என்னை கூப்பிட்டு வாய்ப்பளித்த ஜான் மேக்ஸாருக்கு நன்றி. அவர் கையால் எனக்கு முத முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு 5000 ரூபாய் செக்கு கொடுத்தாரு. அது இன்னும் நான் பத்திரமா அப்படியே வச்சுருக்கேன். அது ஏன்னா அது ஒரு சென்டிமெண்ட், ஒரு விஷயம். அதுதான் இன்னைக்கு எனக்கு என்னமோ தெரில, ஒரு 12 படம் சீரியஸ் போயிட்டே இருக்குது. கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு வந்து ஹீரோஸ் படமோட நிறைய ஹீரோயின்ஸ் படம் வந்துட்டுருக்கு. ஒன்று வந்து த்ரிஷா மேடம் படம் வந்து கர்ஜனை, அப்புறம் பரமபத விளையாட்டு, அப்புறம் சன்னி லியான் மேடம் அவங்க படம் ஒன்று வீரம்மா தேவின்னு ஒன்று போயிட்டுருக்கும் போது ஆண்ட்ரியா மேடம் படம் எப்படியாவது பண்ணோம் அவள் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன். என்னடா இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டுக்கு வந்து அவங்க தான் கரெக்டான ஆப்டான ஒரு ஆளுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா எல்லாம் கட்ஸ் இருக்குது. என்னம்மா காட்டுக்குள்ளே எங்கே வேணால் பூந்து இப்படி போமா அப்படி போமா நான் சட்டு சட்டு சட்டுன்னு இப்போ பண்ண போகிறாங்க. இந்த படத்தில் எனக்கு இன்னும் என்ன ஒரு நல்ல ஒரு இயல்பான ஒரு விஷயம்லாம், டைரக்டர் ஃபஸ்ட்டு ஸ்டுடியோவுக்கு வந்து இந்த கதைக்கு ஃபஸ்ட்டு வந்துனே எத்தனை பாட்டு சார்னு கேட்டுருவேன். அவர் என்னை பார்த்துட்டு இந்த படத்தில் பாட்டே இல்லைங்க அப்படின்னா, அப்புறம் எதுங்க இங்கே வந்தீங்க இன்னும் மேட்ருங்க அப்படின்னா, ஒன்லி படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோருங்க, எனக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோருக்காங்க பேசணும் அப்படின்னாரு. கண்டிப்பாங்க. எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா, ஆண்ட்ரியா மேடம் வந்து எனக்கு அவ்வளோ பிஸி ஷெட்யூல்லையும் பாஸ்கர் ராஸ்கல் படத்தில் வந்து பாடி கொடுத்தாங்க. இந்த படத்தில் அவங்க நடிக்கிற படத்தில் அவங்கள பாட வைக்க முடியலையே அப்படின்னு சொல்லி இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது கவலைப்படாத ரீரி கடைங்களை எங்கேயாவது பேக்ரவுண்ட் ஸ்கோரில் கா 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 கான் கத்திடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டுருக்கேன். So I'm very happy to be a part of this film and thanks for the opportunity. சாரோட பொட்டு படமும் ரிலீஸ் ஆக போகுது, அதுலேயும் நான் இருக்கேன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இனிமேல் இறைவன் கையிலையும் உங்கள் கையில் எல்லாத்தையும் தான் இருக்குது. ஸ்ட்ரைக்கெல்லாம் முடிஞ்சு ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கும். இந்த படம் ஒரு பெரிய சக்ஸஸாக வர இப்போ மணி அடிக்குது, ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன், கண்டிப்பாக ஆகும். டைரக்டர் இஸ் நான் ஃபஸ்ட்டு அவர் ஏதோ ஒரு மேக்கிங் மாதிரி சின்ன ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்தார், இது எப்படி பண்ண போகிறான்னு சொல்லிட்டு. அதை பார்த்துட்டு வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி சார், இது எத்தனாவது படம் சார் இதுக்கு அப்படின்னா,
திஸ் இஸ் இஸ் டெபியூ அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. புது புது யங்ஸ்டர்ஸ் நிறைய கதை வந்து நல்லா பண்ணி அதுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு மெசேஜோடு இப்போ கொடுக்குறாங்க. ஸோ எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்